நடிகை வனிதாவின் திருமணம் குறித்த சர்ச்சை இன்னும் முடியவில்லை. அவருக்கு எதிராக யூடியூப்பில் பலரும் பேசி வரும் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. காவல்துறை இதில் தலையிட்டது ஏன்? பிரபல நடிகையான வனிதா தனது யூடியூப் சேனலில் பணிபுரிந்த பீட்டர் பால் என்பவரை சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார். பீட்டர் பாலின் மனைவி எலிசபெத் விவாகரத்து வாங்காமல் திருமணம் செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பிறகு எலிசபெத்தும் வனிதாவும் யூடியூப் மூலம் பரஸ்பரம் விளக்கம் கொடுத்தனர். பின்னர் சாடி கொண்டனர். இதே பீட்டர் பால கல்யாணம் பண்ணி அந்த இடத்துல கீழே வந்து பீட்டர் பால் ஒய்ஃபு அவங்க அந்த அக்கா வந்து வெளியே வந்து போராட்டம் எதுனா ஒன்று அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படியே அழகாக வந்து ஃப்ளாட்டுக்குள்ள வந்து என்னை லாக் பண்ணியிருக்க மாட்டீங்க, பிடிச்சிருக்க மாட்டீங்க. அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளு, போலீஸே பயப்படுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எலிசபெத்திற்கு ஆதரவாகவும் வனிதாவிற்கு எதிராகவும் வனிதா ஸ்டைலிலேயே யூடியூபில் தன் பெயரில் தனி சேனல் நடத்தி வரும் சூர்யா தேவி கருத்து தெரிவிக்க தொடங்கினார். என்னோட கேள்வி எல்லாமே மக்கள் சைடுல இருந்து வர்ற இதைதான் நான் பேசுறது. ஒரு ஆவேசத்துல நான் அப்படிதான் பேசுவேன், இனிமேலும் பேசுவேன், இனிமேலும் பேசிக்கிட்டேதான் இருப்பேன். உன்னை மட்டும்தான் வனிதா விஜயகுமார், உன்னை மட்டும்தான், உன்னை அழிக்க ஆள் இல்லைன்னு சொல்றியா? இன்னைக்கு எழுதி வச்சுக்க, நான் இருக்கேன். சூர்யா தேவின்னு ஒருத்தி இருக்கா, நீயா நானு நான் பாத்திரலாம். என்ன வா, வனிதாவுக்கும் எலிசபெத்திற்குமான பிரச்சனை சூர்யா தேவிக்கும் வனிதாவிற்குமான பிரச்சனையாக யூடியூபில் மாறியது. இதன் உச்சகட்டமாக இருவரும் தனிமனித வசைபாடலில் இறங்கிவிட்டனர். சூர்யா தேவி தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக போரூர் காவல் நிலையத்தில் வனிதா புகார் அளித்தார். என்னை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து மக்கள் கிட்ட வந்து என்னோட இமேஜை டோட்டலா டார்னிஷ் பண்ணி, அங்கு உடனடி நடவடிக்கை இல்லை என கூறி சென்னை பெருநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலிடம் முறையிட்டார். இதனை அறிந்த சூர்யா தேவியும் வனிதா விஜயகுமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாரிடம் முறையிட்டார். வனிதா மற்றும் அவருடைய வழக்கறிஞர் தன்னை கஞ்சா வியாபாரி என குறிப்பிட்டதாகவும் புகாரில் கூறியிருந்தார். வியாழக்கிழமை மாலை இருவரையும் வடபழனி அணைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சமரச பேச்சுவார்த்தைக்காக அழைத்தனர். 3 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் இருவரையும் சமாதானமாக செல்லும்படி போலீசார் அறிவுறுத்தினர். ஆனால் சமாதானமாக செல்ல சூர்யா தேவி மறுத்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை வனிதா விஜயகுமார் தன் மீது அவதூறான கருத்துக்களை பகிர்ந்த சூர்யா தேவி போலீசார் அறிவுறுத்தியும் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை என்றும் இந்த விவகாரத்தில் தான் சமரசமாக செல்லவே எண்ணியதாகவும் குறிப்பிட்டார். தப்பு தப்பா வீடியோஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப டிஃபேம் பண்ணி டேமேஜ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் அதை மீறி ஒரு லேடி 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க கூட நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில், பாவமாக இருந்துச்சு. ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு ஆர்வக்கோளரில் ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ பணத்துக்கு ஐ டோன்ட் நோ. ஸோ எங்கேயோ ஐ ஃபெல்ட் பேட். அண்ட் ஸ்ரீதர்ட்டையும் நான் சொன்னேன், ஸ்ரீதரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி வந்து லெட்ஸ் நாட் டேக் யூனோ, போலீஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், அவங்கக்கிட்ட சொல்ல சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு அப்பாலஜி கண்டிப்பாக பப்ளிக் அப்பாலஜி என்கிட்ட கேட்கணும். தனிப்பட்ட ஒருவர் குறித்து கீழ்த்தரமான கருத்துக்களை கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். வந்து போலீஸ் வந்து இது மேலே ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி சிவியர் அஃபென்ஸ். சைபர் புல்லிங் இஸ் அ வெரி பிக் அஃபென்ஸ், எஸ்பெஷலி செலிபிரிட்டி பேஷிங் ஆர் பாப்புலர் பீப்புள் பேஷிங். இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுனால பணம் சம்பாதிக்க முடியும், ஒருத்தரை தப்பாக பேசி அவங்கள அசிங்கப்படுத்திங்கிறது வந்து ஒரு பேட் கல்ச்சர், வெரி வெரி ராங். அது சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் தான் பயம் வரும் சொசைட்டியில். வனிதாவின் புகாரை சட்ட ரீதியாக தான் எதிர்கொண்டு வருவதாக சூர்யா தேவி தெரிவித்துள்ளார். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாததால் சமூக வலைதளங்களில் இவர்களுக்கு இடையிலான வார்த்தை போர் தொடர்ந்து வருகிறது.